இலக்கை நோக்கி toward the goal இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த நல்ல நாளில் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:7. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. நம்முடைய இருதயம் தான் நிலம். இதுல விதைக்கப்படுகிற விதை தான் இந்த தேவனுடைய வார்த்தை. அப்ப பாருங்க, கேட்கிற எல்லாருக்கும் வசனம் ஒரே போல் விதைக்கப்பட்டாலும் அதுல நிறைய வெரைட்டியான ஹார்ட்ஸ் இருதயம் இருக்கிற அதை குறித்த உவமை தான் இந்த வேத பகுதிகளில் நீங்க பார்க்கலாம். அதுல ஒரு குறிப்பிட்ட அந்த இதயம் எப்படி இருக்குன்னா, முள் உள்ள இடத்திற்கு ஒப்பாரு. அது என்ன நடக்குது? விதை போட்டது உண்மைதான், இப்ப விதை முளைக்கிறது உண்மைதான், ஆனா அந்த விதை வளர்ந்து வரும்போது அந்த முள் அதை சுற்றிலும் நெருக்கி போட்டது, மேலும் அது வளர முடியாதபடிக்கு அது அழிந்து ஒன்றுமில்லாமல் போகிறது. இந்த முள் உள்ள ஒரு இடத்துல விழுந்த விதை அப்படிங்கிறது ஏன் வளர முடியலன்னா, உலக கவலையினாலும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலும் தான் அது வளர முடியாம போயிடு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாம் பலன் கொடுக்க வேண்டியவர்கள். 30, 60, 100 நம்மிடத்திலிருந்து தேவன் பலனை எதிர்பார்க்கிறார். அப்ப அந்த பலன் இல்லாமல் போகிற ஒரு இருதயமா நம்ம இருதயம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. உலக கவலை ஒரு நாள் நமக்கு இருக்கும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், இந்த மாதிரி நாளைய தினத்திற்கான கவலை, இந்த உலக பிரகாரமான கவலை. ஏன்னா கவலைப்படுறதுனால ஒருவனும் தன் சரீர அளவுல ஒரு முளத்தை என்ன செய்ய முடியாது, கூட்டவே முடியாது. ஆகவே தேவனை, அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை நம்ம தேடும் போது இந்த கவலைகளில் இருந்து நமக்கு விடுதலை. அதனாலதான் ஆண்டவர் மார்த்தாலை பார்த்து, மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய்னார். அவளுடைய வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அதை பார்த்து அப்படிதான் சொல்றார். ஆனா மரியாதை பாரு, அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்ட. அப்ப உலக கவலையிலிருந்து நீங்க விடுபடணும், அதை ஆண்டவர் எதிர்பார்க்கு. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் பாருங்க, ஆரம்பத்துல நல்லா தான் இருப்பாங்க, கொஞ்சம் வருமானம் இருக்கும்போது, கொஞ்சம் ஆசீர்வாதம் இருக்கும்போது, ஆனா வர வர நாளுக்கு நாள் விருத்தி அடையும் போது, மேன்மை பெருகும் போது, உயர்வு வரும்போது, ஆஸ்தி வரும்போது, அந்தஸ்து வரும்போது எல்லாம் கவனம் எல்லாம் அது மேல திரும்பி. அதனாலதான் ஆஸ்தி உள்ள ஒருத்தன் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்க மனதில்லை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அவனுக்கு மனதில்லை. தேவன் சொன்ன வார்த்தையை கேட்டு அவன் துக்கத்தோடு போயிட்டான். அதுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்கு மிகுந்த ஆஸ்தி, அவன் கவனம் எல்லாம் அதுல தான் இருக்கு. இன்னொருத்தனை பாருங்க, ஐஸ்வர்யத்தை சேர்ப்பேன், என் கோடவுனை நான் இடிச்சு அதை பெருசாக்குவோம், இன்னும் களஞ்சியத்துல சேர்ப்பேன், ஓ அடுத்த வருஷத்துக்கும் நான் எல்லாத்தையும் பார்ப்பேன். ஆண்டவர் சொல்றார், மதிகேடனே இன்னைக்கு ராத்திரி நீ மரித்து போனா நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்குப்பா சொந்தமா? ஏன்னா இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் நிலையானது அல்ல, ஐஸ்வர்யம் கர்த்தர் தர்றது. அப்ப நம்ம கவனம் அந்த ஐஸ்வர்யத்தின் மேல போயிடக்கூடாது, ஐஸ்வர்யத்தை பார்த்து நம்ம மயங்கிடக்கூடாது. அப்ப இதுல இருந்தா நம்ம விலகி இருக்கணும்னா தேவனையும் அவருடைய பாதத்தை பற்றி கொள்ளணும், அப்பதான் அந்த வசனம் கிரியை செய்யும். ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக இந்த வார்த்தை இன்னைக்கு எனக்கு அனுப்புறான், ஆயத்தத்தோட கேட்கணும், எதிர்பார்ப்போட. சர்ச்சுக்கு போறீங்களா, எங்கேயாவது ஒரு பிரசங்கத்தை கேட்க ஒரு வாய்ப்பு கிடைக்கா, ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு இதயமா இருக்கு, அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இதயமா இருக்கு. ஏற்றுக்கொண்டு அந்த வசனம் முளைத்து பலன் கொடுக்கிறதுக்கு என் இருதயம் முள்ளுள்ள ஒரு இடமா இருக்கக்கூடாதுங்கிறதுல கவனமா இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்களுடைய இருதயம் உலக கவலையினாலும் ஐஸ்வர்ய மயக்கத்தினால் நிறைந்திருக்கிறதோ? அப்படி இருக்குமானால் இன்றைக்கு அதை விட்டு வெளியே வாங்க. ஆண்டவரே, இந்த ஐஸ்வர்யத்துக்கு காரணம் நீங்க தான். ஆண்டவர் பாதத்துக்கு வாங்க, உங்க வாழ்க்கையில நீங்க பலன் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். தகப்பனே, எங்களுடைய வாழ்வில் நாங்கள் கேட்கும் வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அது 30, 60, 100 பலன் தர அளவுக்கு எங்கள் இருதயத்தை நீ பக்குவப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.